அந்த 32 பேர் கண்ட கனவை பொத்தி பாதுகாத்து அதை ஊதி பெரிதாக்கி இன்றைக்கு ஒரு மகத்தான இயக்கமாக 32 பேர் கொண்ட ஒரு சிறிய குழுவினுடைய நடைப்பயணத்தை 20,000 உறுப்பினர்களை கொண்டு ஒரு பேரணியாக இன்றைக்கு நாம் ஆக்கியிருக்கிறோம். காலையிலே வேளாண் குறிப்பிட்டார்கள், ஒரு கணவனும் மனைவியும் கூட 40 ஆண்டுகள் ஒற்றுமையாக வாழ்வது ரொம்ப கஷ்டம். ஆனால் படைப்பாளிகளின் ஒரு மிகப்பெரிய படையை நாம் 40 ஆண்டுகளாக ஒரு ஒன்றுபட்ட இயக்கமாக நடத்தி கொண்டு வந்திருப்பதே ஒரு மிகப்பெரிய சாதனை என்று அவர் குறிப்பிட்டார்கள். இந்த சாதனைக்கு காரணம் என்ன? கட்டுப்பாடா, உறுதியா, ஒழுக்க விதிகளா, எது இந்த அமைப்பை இவ்வளவு கட்டுப்பாடாக வைத்திருக்கின்றது? இந்த அமைப்பின் முன்னோடிகள் உருவாக்கி தந்த கொள்கை அறிக்கை தான் இந்த ஒற்றுமைக்கும் கட்டுப்பாட்டுக்கும் வளர்ச்சிக்கும் காரணம். முற்போக்கு எடுத்தாறு சங்கம் என்று பெயர் வைத்தார்கள், தமிழ்நாடு முற்போக்கு எடுத்தாறு கலைஞர் சங்கம் என்று இன்றைக்கு மாறியிருக்கிறோம். எழுத்தாளர்களுக்கு சங்கம் தேவையா அப்படின்னு ஆரம்பிச்சு வராத கேள்விகள் கிடையாது. எத்தனையோ கேள்விகளை நம் மீது வெளியில் இருக்கக்கூடிய பலரும் வீசி எறிந்தார்கள். எழுத்தாளர்களுக்கு சங்கம் இருக்கு என்று நாம் திருப்பூரிலே பிரம்மாண்டமாக நம்முடைய மாநில மாநாட்டை நடத்திய போது எந்த நிலையிலும் எமக்கு மரணம் இல்லை என்ற ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தது. ஏனென்றால் பெருமாள் சொன்னார், எழுத்தாளன் செத்து விட்டான், எழுத்தாளன் பெருமாள் செத்து விட்டான் என்று. அதை நாம் ஏற்கவில்லை. கவிஞர் கண்ணதாசன் ஒரு வரியை எடுத்து எந்த நிலையிலும் எமக்கு மரணம் இல்லை என்ற ஒரு நிகழ்ச்சியை வீதியிலே நடத்தினோம். அதிலே பங்கேற்ற தாமு எக்காசா அமைப்பில் இல்லாத பல எழுத்தாளர்கள் சொன்னார்கள், அன்றைக்கு எழுத்தாளனுக்கு ஒரு அமைப்பு எப்படி தேவை, எவ்வளவு தேவை என்பதை இன்றைக்கு உணர்கிறோம் என்று சொன்னார்கள். படைப்பு என்பது ஒரு தனிநபர் முயற்சி, அது நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அந்த தனிநபரை உருவாக்குவது இந்த சமூகம், அவர் என்ன எழுத வேண்டும் என்கின்ற சிந்தனையை கருத்தை கொடுப்பது இந்த சமூகம். இந்த சமூகத்தின் விளைச்சல் தான் படைப்பாளியினுடைய கரு உள்ளடக்கம். அவனுக்குரிய வடிவத்தை, மொழியை, வண்ணங்களை, தூரிகையை வழங்கியிருப்பது இந்த சமூகம். நாம் எதை எழுதுவது என்று தேர்வு செய்கிறோம், அந்த தேர்விலேயே அவருடைய சார்பு இருக்கிறது. இதைத்தான் நம்முடைய முன்னோடிகள் முதல் இந்த தமுக்கம் மைதானத்திலேயே அரங்கத்தில் நடைபெற்ற முதல் மாநில மாநாட்டிலேயே அவர்களே கேள்விகளை எழுப்பி பதிலையும் சொன்னார்கள். முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தில் சேர்ந்து விட்டதால் மெம்பராக இருக்கிற எல்லோரும் முற்போக்கு எழுத்தாளர்களா என்று ஒரு கேள்வி அவர்கள் எழுப்பியிருக்கிறார்கள். இதே அரங்கத்திலே 40 ஆண்டுகள் முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தில் சேருவதாலேயே அவர்கள் முற்போக்கு எழுத்தாளர் ஆகிவிட முடியாது. அவருடைய ஒரு படைப்பு முற்போக்காக இருக்கலாம், ஒரு படைப்பு பிற்போக்காக இருக்கலாம், ஒரு படைப்பு என்னன்னு கண்டுபிடிக்க முடியாத குழப்பமாக இருக்கலாம். முற்போக்கு சங்கத்துக்கு வெளியிலே இங்கே மெம்பராக இல்லாதவர்கள் அற்புதமான முற்போக்கான இலக்கியங்களை படைப்பார்கள், அவற்றை நாம் கொண்டாடுவோம் என்று ஒரு நிலைப்பாட்டை அவர்கள் கொள்கை பிரகடனத்தில் அறிவித்தார்கள். அதுதான் இந்த பிரபஞ்சம் உருவானதை பற்றி பௌதிகத்திலே பிசிக்ஸ்ல சொல்றாங்க. மேக்சிமம் மாஸ் வந்து இந்த சுழற்சியில சுத்தி இருக்கிற பூரா எடுத்து அப்படியே சுழற்சியாகித்தான் அந்த நட்சத்திரங்களும் கிரகங்களும் தோன்றின. இந்த கொள்கை அறிக்கை என்கின்ற ஒரு பெரு வெடிப்பு எல்லாரையும் இழுத்துச்சு. 20,000 பேரை கொண்டு சேர்ந்து நாட்டுப்புற கலைஞர்கள் இருந்து திரை இயக்குநர் வரையில அது இது கீழே வேலை அத்தனை சொல்லல இங்க கீழே கிடக்குறாங்க. ஆகவே நான் சொல்றேன், மிகுந்த ஜனநாயகத்தோடு இந்த அமைப்பை நடத்துகின்றோம். கொள்கையில நமக்கு குழப்பம் இல்லை. இந்த கொள்கை அறிக்கையை வைத்துத்தான் இந்த அமைப்பு உறுதியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வெளியில் இருப்பவர்கள் நிறைய கேலியும் கிண்டலும் பேசிக்கொண்டே இருப்பார்கள். இவர்கள் இயக்கத்திலையும் ஜனசக்தியிலையும் செய்தியாக வருவதை சம்மடர்களும் தாமரைகளும் கதையாக எழுதுவார்கள், கவிதையாக எழுதுவார்கள் என்று ஏகனையும் பேசினார்கள். முற்போக்கு தாமு ஏசா இந்த மூணாவுக்கு பல மோசமான வார்த்தைகளை வைத்து நம்ம கேட்டிருக்கிறார்கள். இலக்கியத்தில் எப்படியா முற்போக்கை பிற்போக்கு குறிக்க முடியும்? இலக்கியம்னா இலக்கியம் தான், கவிதை
அது என்ன தெரியுதா, என்று சொன்னவர்கள் சொல்லுகிறவர்கள் சொல்லிக்கொண்டு சொல்ல போகிறவர்கள் தொடர்ந்திருக்கிறார்கள். நாம் எது முற்போக்கு என்பது குறித்து மிக தெளிவாக இருக்கிறோம். முற்போக்கு என்பது காலத்துக்கு காலம் மாறக்கூடியது. நம்முடைய முன்னோடி கோவிந்த பிள்ளை அவர்கள் திருப்பரங்குன்ற மாநாட்டிலே சொன்ன வாசகங்கள் இன்னும் நம்முடைய நெஞ்சிலே பசுமையாக நினைவிருக்கிறது. அவர் சொன்னார், இசையறிஞர் அமுத் அவர்கள் தலைவராக இருப்பதால் அந்த உதாரணத்தை சொல்ல நான் ஆசைப்படுகின்றேன். அவர் சொன்னார், இறைவனை பாடிக்கொண்டு தெருவிலே பாடி சென்ற கர்நாடக இசையினுடைய பிதாமகர் யாகையர் அவரை மன்னன் அழைத்து, நீ என்னை பாடு என்று சொன்னார். அவர் சொன்னார், ராமனை பாடிய வாழால் உன்னை பாடமாட்டேன், உன் அதிகாரத்துக்கு பணிய மாட்டேன் என்று ராமா ராமா என்று பாடிக்கொண்டு வெளியே போனார். மன்னனை பாட மறுத்த அவன் அன்றைக்கு முற்போக்காளன். அதே பாடகர் பாடகர்கள் அதே இசை இசை குடும்பம். பின்னர் தெய்வத்திற்கு பாடிய அந்த இசை குடும்பம், தெய்வத்தை மட்டுமே தான் பாடுவேன் மனிதனையே பாடமாட்டேன் என்று சொன்னது பிற்போக்காய். அப்போதுதான் சித்தர்கள் தங்களுடைய பாடல்கள் மூலமாக மனித வாழ்க்கையை பாடுகிறார்கள். பாரதி மனித வாழ்க்கையை பாடுகிறான். அந்த காலத்தில் இது முற்போக்காக மாறுகிறது. ஆகவே முற்போக்கு என்பது காலத்திற்கு காலம் மாறக்கூடியது என்ற கருத்தும் தெளிவாக நம்முடைய முதல் மாநாட்டிலிருந்து நாம் உயர்த்தி படிக்கின்றோம். ஆக இது போன்ற நம்முடைய அடிப்படையான கோட்பாடுகளின் மூலமாகத்தான் இந்த அமைப்பை நாம் கட்டி காத்து வந்திருக்கின்றோம். வெளியில் இருக்கிற நிறைய பேர் நினைக்கிறாங்க, இவங்க எந்த நேரம் ரொம்ப சீரியஸா இந்த சமூகம் இந்த வர்க்கம் இதெல்லாம் பேசிட்டு இருப்பாங்க, சிரிக்கவே மாட்டாங்க, இதெல்லாம் கேள்வி செய்திருக்கிறார்கள். தாமு ஏகா சாமி என்ற இந்த அமைப்புக்குள்ள இருப்பதை போன்ற சுய விமர்சனமும் கேலியும் கிண்டலும் வெளியில கூட கிடையாது. அது இதுவரைக்கும் வெளியே தெரியாமல் இருந்துச்சு, இப்ப முகநூல் வந்த பிறகு தெரியுது. தமிழ் இந்து பத்திரிகையில மிகச்சிறந்த ரொம்ப நக்கலான முகநூல் போட்டுல எடுத்து போனாங்க. அது பத்து போட்டா அஞ்சு நம்ம ஆளுநர் அவ்வளவு கிண்டலும் கேலியும் நக்கலும் உள்ள மனிதர்கள் நிறைந்த சபைதான் எங்கள் சபை. எங்க ஆளுகளை பத்தி நீங்க என்ன வெளியே சொல்ல போறீங்க? நாங்க கழுவி ஊத்தாத ஊத்திட்டு யோசிக்கிறோம் பத்தில. ஒரு கவிதை எழுதிட்டு ஒருத்தர் கேட்டு தாமிச்சு படிக்க முடியாது. அவ்வளவு விமர்சனங்களை போனாங்க, அவ்வளவுத்தையும் வாங்கிக்கிட்டு அவன் சாம்பார் ஊத்துவான். எழுத்தாளர்கள் கவிஞர்கள் படைப்பாளிகள் மாநாடுகள்ல சட்னி சாம்பார் ஊற்றிக்கிட்டு பெருமாறு பெருக்கிட்டு இருப்பாங்க. பரசுராமன் என்ற எங்களுடைய மகத்தான ஆய்வாளர் இன்றைக்கு இல்லை, பிறந்து விட்டார் இரண்டு மாதங்கள் முன்னாள். அவ்வளவு பெரிய மொழி அறிஞர், வெளிநாட்டுக்காரர்களுக்கெல்லாம் தமிழ் மொழி கற்றுக் கொடுக்கூடிய புதுச்சேரியை சேர்ந்தவர். அவர் ஒரு தொண்டராக இங்கே பணியாற்றுவார். அப்படின்னா நீங்க எழுத்தாளர்களுக்கு கூட தொண்டராக ஆகணுமா? இது இல்லை, அந்தந்த நேரத்தில் அந்தந்த வேடத்தை நாங்கள் தளிப்போம். அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஜனநாயக அமைப்பாக இது இருப்பதால் ஈகோ என்பதே கிடையாது. ஸ்தாபனத்தின் பிரச்சனைகள் வரும், ஸ்தாபனத்தின் பிரச்சனைகள் வரும், முன்ன பின்ன இருக்கும், அதெல்லாம் இல்லாமல் முடியாது. அவற்றையெல்லாம் ஜனநாயகபூர்வமாக மனம் திறந்து பேசி விமர்சனம் சுய விமர்சனம் என்பதை மிகப்பெரிய பொக்கிஷமாக கருதுகின்ற இயக்கமாக இருப்பதால் தான் இன்றைக்கு வரைக்கும் ஒரு இயக்கமாக இருக்கிறது. இந்த பலத்தோடு தான் கருத்துரிமைக்கான இயக்கமாக ஒரு முகம் இந்த அமைப்புக்கு இருக்கின்றது. 1975 இந்திரா காந்தி அம்மையாருக்கு வந்த நெருக்கடியை இந்த தேசத்தின் நெருக்கடியாக அவர் மாற்றி ஒரு இரண்ட காலம் இந்த வரலாறு எழுதுகின்ற அளவுக்கு உடைமைகள் நிறைந்த காலத்திலே தான் இந்த அமைப்பு பிறந்தது. கருத்துரிமைக்காக பிறந்த எழுத்தாளர் அமைப்பு இந்த அமைப்பு. ஆகவே இது எப்போதெல்லாம் கருத்துரிமைக்கு ஆபத்து வருகிறதோ அப்போதெல்லாம் இது களத்திலும் வழக்கு மன்றங்களிலேயும் தெருக்களிலேயும் போராடுகிற அமைப்பாகவும் ஒரு மிக முக்கியமான முகம் தாமையா காசாவுக்கு இருக்கின்றது. இது 1981 புரட்சி தலைவர் என்று மக்களால் அழைக்கப்பட்ட படுகின்ற எம்ஜிஆர் அவருடைய ஆட்சி காலத்திலே தண்ணீர் தண்ணீர் என்ற படம் திரைப்படம் முதலில் நாடகம் கோமல் அவர்கள் நாடகமாக நடத்தினார்கள். ஒரு திரைப்படம் வந்தது. அந்த
திரைப்படத்துக்கு தடை விதிக்க வேண்டும் என்று அவர் முயற்சித்தார். ஆனால் அந்த படத்தில் வந்து அரசாங்கத்தின் மீதான விமர்சனம், தொப்பிய மக்கள் நிறுத்திட்டு போற மாதிரியான காட்சிகள் இதெல்லாம் இருக்கும். தொப்பினா அவர் தான் அவர் நினைச்சாரு. ஆகவே அது கடைசி வேண்டும் என்று முயற்சித்தார்கள். அதே போல அந்த காலத்திலே வந்து சிவப்பு மல்லி, தாலிக்கூர நீதி, வறுமையிலும் சிவப்பு போன்ற படங்களை கூட தடை செய்ய வேண்டும் என்று பேச்சு வந்தது. அப்போது நாம் படத்தில் இறங்கி தாமுயாக்காஸ் அவருடைய முன்முயற்சியிலே கரையிலக்கிய பாதுகாப்பு குழு ஒன்றை அமைத்து நாம் படத்திலே போராடினோம். அந்த தடை விதிக்கப்படவில்லை. அதற்கு அடுத்து விகடன் பத்திரிகை ஆசிரியர் கைது செய்யப்பட்டார். 1987 ஒரு கார்ட்டூன் போட்டதற்காக, அட்டை படத்தில் ஒரு கார்ட்டூன் போட்டு சபாநாயகர் வாழலாவிய அதிகாரம் கிடைத்த சபாநாயகர் அவரை திருக்கி உள்ளப்பட்டார். தமிழகம் முழுவதிலேயும் தாமுயாக்காசா வாயில கருப்பு துளி கட்டிக்கொண்டு போராட்டம் நடத்தியது, ஆர்ப்பாட்டம் நடத்தினோம், கண்டன கூட்டங்கள் நடத்தினோம், அறிக்கைகள் வெளியிட்டோம். இது அவருக்கே தெரியாது, ஆனந்த ஆசிரியருக்கு தெரியாது. அவர் உள்ள இருந்தார் மூணு நாள். மூணு நாள்ல வெளியே கொண்டு வர வேண்டிய நிர்பந்தத்தை உருவாக்கி இருந்தாங்க ஐயா சார். 1989 சப்தகஷ்மி அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட போது, நான் தான் சப்தகஷ்மி என்று தமிழகம் முழுவதிலேயும் நாடக கலைஞர்கள் கிளர்ந்து எடுத்தார்கள். எல்லா மாவட்டங்களிலேயும் சப்தர் கலைக்குழு என்ற பெயரிலே பல நாடக குழுக்கள் உருவாக்கணும், நாடகங்களை நடத்தினோம், கண்டன இயக்கங்களை நடத்தினோம். தொடர்ச்சியாக ராம ஜென்மபூமி அவர்கள் கையில் எடுத்த போது எங்களுடைய கலையிறவு என்கின்ற திருவண்ணாமலை மாவட்டம் வழங்கிய கலையிறவு, கலை இலக்கிய இரவு என்கின்ற வடிவத்தை மக்கள் ஒற்றுமையை வலியுறுத்தக்கூடிய, மக்கள் ஒற்றுமையின் வரலாற்றை தமிழகத்தினுடைய தமிழ் பண்பாட்டு வரலாற்றில் இருக்கக்கூடிய முற்போக்கான மரபுகளை முன்னெடுக்கின்ற மேடையாக அதை மாற்றினோம்.